செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் டோர்னமெண்ட்டில் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்எம் வெர்சஸ் பிகேசிசி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பிஆர்எம். இந்த மேட்ச்க்கு ரெண்டோ ரெண்டு பவுலர் ஆனந்த் ஸ்டைக்கில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ராம்கி வந்திருக்காங்க. அச்சோ முதல் பந்து ஸ்ட்ரைட்டு ஏரியல் ஷாட்டுக்கு போயிருக்காங்க, மூணு ஃபீல்டுக்கு நடுவில் விழுதுங்க. சிங்கிள் ஓப்பனிங் வெர்சன் ஸ்ட்ரைக்கில் இவரோட பேர் கேட்க முடியல. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, டார்ச் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஐயோ விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ணி போகுது, பவுண்டரி போக சான்ஸ், பையிலே உங்களுக்கு பவுண்டரி வருது. அங்கே வேகமாக இருந்திருக்கு பந்து. ஸ்ட்ரைக்கில் மனோ நேராக யாருக்கு காணமாச்சு, நேராக போய் காலில் போட்டிருக்காங்க. போன பால் பையில் நாலு பிஞ்சு, அதை பற்றி யோசிக்காமல் கம்பேக்கிங் பால் போட்டிருக்காரு. ராம் கீட்டு மனோ அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் அவே நேருக்கு நேராக லாங் த கிரவுண்டில் போகுது. ஐயோ ரெண்டு பேர் மிஸ்ஃபீல்டு பண்ண நாலுன்னு நினைக்கிறாங்க. மிஸ்ஃபீல்டு காரணமாகவே இங்கே ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு, ரெண்டு ஃபீல்டு போய் பிடிக்க முடியலங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஒரு ஒரு ஓவரில் கோட் ஷாட்டாக தெரியுதுங்க. இந்த ஆர்க் அவுட் ஆஃப் த பார்க், எஸ் கிளியர் ஹீட்டுங்க. ஆறு அங்கே எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க. மிஸ்ஃபீல்டு காரணமாக ரெண்டு நாலு எத்தனை வந்துச்சு, இப்போ ஒரு ஆறு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, முதல் ஓவர் முடிவில் பதினஞ்சு ரன் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் முதல் பந்து குட் ஷாட்டாக தெரியுது, பட் நைஸ்லி டேக்கன், லோ கேட்சை தெளிவாக எடுத்தாங்க விக்கெட்டு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் அம்பேஸ் காலிங்க நாட் அவுட்டு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காரு, ப்ளேஸ் பண்ணி விட்டாங்க. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க, டபுளுக்கான வாய்ப்பு இல்லாமல் வந்து எடுத்துறாங்க. கீழே அங்கே ஃபீல்டர் மனோஸ் டைக்கில் சதீஷ் சந்து ஷாட்டுங்க கொடுத்தாருங்க, நல்ல ஷாட்டாக தெரியுது. தலையை தாண்டி போகிற ஆறு ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில், பாலுக்கு அண்டரில் போனால் நல்லாவே பவர் போகிறாரு. ஹைட்டான பேட்ஸ்மேன், ரீச் பெருசாக இருக்குது, லீவர் ஹேண்டில் பெருசாக யூஸ் பண்ணுறாரு. ஸ்டிம்பிளின் வரமாட்டாரோ, புல்லுக்கு போயிருக்காங்க. யாருக்கு கேரியே ஆகலை, யாருக்குமே கேரி ஆகலை. அதில் ஒரு ரெண்டு எடுக்கிறாங்க, கிடைக்கிறன்னா அல்ல ரெடியாக இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஓட்டத்துலேயும். நெக்ஸ்ட் ஒன் லைக் கட்டர் வேரியேஷன் டாட்டா இருக்குது, ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த அதர் ரெண்டில் அங்கே ரன் அவுட்டு, இதோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் பிகேசிசி 24 அடிச்சிருக்காங்க, 25 இப்போ டார்கெட், 12 பந்தில் பிஆர்எம்மோட ஓப்பனிங் பேர் ரெண்டு பேருமே ஹிட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பிகிட்டர் லாரன்ஸ் மற்றும் நான் செக்ஷனில் தமிழ் முதல் ஒரு போகிறதுக்கு பிறகு வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் கேரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். கேட்ச் ஐயோ ஐயோ கேரி ஆகி கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு முதல் பந்தில். சிங்கிள் செகண்ட் ஒன் நல்ல யாருக்கார் பாடம் மோத வெட்டில் பட்டுச்சு, கீப்பர் தாண்டி போயிட்டு இருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க, பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் இங்கே. தேர்ட் ஒன் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க, லென்த் பிஃபோர் அழுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸில் போட்ட மூணு பாலுமே சம பால் போட்டுட்ருக்காரு, மாட்டிக்கிச்சுங்க. ஆமாடாவே ஐஎம் கோயிங் ஃபார் எட் அப்படின்னு சொல்லி ஆல் த வே சிக்ஸ் அடிச்சிருக்காரு. போட்ட மூணு டாட்டு சாரி மூணு பால் போட்டார், மூணில் ஒரு சிங்கிள் விட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் ஓவரில் பெரிய அவர்கள் சிறப்பாக போட்டுருந்தார். முதல் மூணு பால் மூணுமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். நாலாவது பால் மாட்டிக்கிச்சு, ஸ்லாட்டில் இருந்த வந்து அப்படியே அழி வெளியே விட்டாங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச் நம்மளால் எடுக்க முடியல, பிஆர்எம் ஆனது பட்டதெல்லாம் ஆறு தான் லாரன்ஸ் அவர் கையிலேருந்து. போன பால் வைத்து சொரி பால் இந்த பால் லாஸ்ட் ரெண்டு பாக்கி இருக்கு. ஆன் பால் கண்டரில் போய் தூக்கியிருக்காரு, வாய்ப்பா போன தடவை விட்ட கேட்ச இந்த தடவை எடுத்திருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் கிளியர் பண்ண முடியல. விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்கள் நியூ பேட்ஸ்மேன் ராம்கி வராங்க. திங்க் லாஸ்ட் ஒன் ஒயிட் டெலிவரி, ஐயோ யூ எக்ஸ்ட்ரா ரன்னா, ரெண்டு பேர் பேக்கப்புக்கு இருக்கிறனால சிங்கிளோட வைக்கிறாங்க. ஒயிட் ப்ளஸ் ஒரு ரன்னு, போன பால் ஒயிட் பையில் ஒரு ரன்னு ஓடிந்தாங்க. லாஸ்ட் ஒன் ரீ இது
ஸ்டெப் அவுட் பண்ணி கேப்பில் பிளேஸ் பண்ணார். குத்திய பம்பாச்சின நாலு போயிடும். சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ, வேற லெவல் ஃபீல்டிங் ப்ரோ. யார் ப்ரோ நீ? ரெண்டு எடுக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 13 ஆடிருக்காங்க பிஆர்எம். செகண்ட் செமில லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு மனோ வந்திருக்காங்க. 6-12 தேவை. ஸ்டிக்கில் ராம்கி முக்கியமான முதல் பந்து சரியாக பாடல. கேப்பில் விழுவும், குத்துனா திரும்பும், தெளிவாக எடுக்கணும். ஃபீல்டர் கைக்கு பொறுமையாக போயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த முதல்ல. 5-11 ரன் தேவை. செகண்ட் ஒன் ஸ்டம்ப்ளைனில் வந்த பந்து டாப் ஏஜ் செம்ம ஹைட் இருக்கு. அவரே பிடிக்கிறாருங்க காட்டன் போல்டு. இந்த மேட்சில் மனோவோட இம்பாக்ட் வேற லெவலில் இருக்கு. ஸ்டைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஹரி வராங்க. 3rd ஓவரில் 4-11 தேவை. குட் ஷாட், நல்ல ஷாட்டா. கிளியர் பண்ணாரா? செக் பண்ணி சொல்லுவாங்க என்னன்னு பார்ப்போம். ஆரே கொடுத்துருக்காங்க தலைவா. என்னது ஃபுல் டாஸ் பாலு அப்படியே அழி அழிய விட்டாரு. மேட்சை மாற்றக்கூடிய ஆறு இது. மேட்ச் ஈக்குவேஷன் டவுன் டு 3-5 மாறிடுச்சு. அடுத்த பந்து ஆஹா, அவரோட ஜோனுங்க இது. தட்டி விட்டாரு டீப் இருக்கிறத பார்த்து. சிங்கிள் டபுளாக மாத்துறாங்க. ப்ரெஷர் ஈஸ் அவுட் பண்ண பார்க்குறாங்க. வந்துட்டார் ரெண்டிங்க. செகண்ட் செமிஃபைனல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ க்ளோஸாக போக ஆரம்பிச்சிருக்கு. 2-3 ஈக்குவேஷன் மாறி இருக்கு. ஏரியல் ரூட்டா அலாங் தான் பார்ப்போம். ஸ்கூப் காணமிச்சு ஐயோ ரொம்ப நேரமாக பார்த்துருந்தாரு. ஐ திங்க் மேலே பட்டு சாரி பேட்டில் பட்டு மேலே பட்டுச்சு. சிங்கிள் அதர் ரெண்டில் ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். எஸ் ரன் அவுட் அதர் ரெண்டில். முக்கியமான வந்து லாஸ்ட் ஒன் ஒன்றில் ரெண்டு தேவை. செக்கில் ஹரி ஒன்றுகிட்ட வந்து நல்ல பிளே. பேட்டில் பட்டோனே ரெண்டுன்னு கால் பண்ணாருங்க. கன்ஃபார்மாக இருக்கு. வெறித்தனமாக ஓட போகிறாங்க. அங்கே பிறைய அவர்கள் ஃபீல்டர் ஐயோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்பை தட்டி விட்டாரு. ரெண்டு எடுக்கிறாங்க. ரெண்டு எடுத்து இந்த மேட்சையும் முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் லக்குன்னு சொல்லுவேன். பிகேசிசி கையில் இருந்த மேட்ச் ஆக்சுவலாக அது. கான்ஃபிடண்டாக ஓடினார். பேட்டில் பட்டம் ரெண்டும் கேட்டாங்க. த்ரோ வேகமாக விட்டாருங்க பிறைய அவர்கள். மனோ அவர்கள் ரிசீவ் பண்ணி அடிக்க முடியல. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பிகேசிசி வெர்சஸ் பிஆர்எம். பிஆர்எம் இந்த மேட்சை ஜெயிட்டு அடுத்த ரவுண்டு அட்வான்ஸ் ஆகிறாங்க. என்எம்சிசி நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 32 டீமு. ஸோ 4 குவார்ட்டர் ஃபைனல் ஏறி இருப்பாங்க. 4 குவார்ட்டர் ஃபைனலுக்கும் வச்சு அதுலேருந்து 2 டீம் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபைனல் கமிட்டி அவங்களோட மோதிரத்துக்கு இங்கே போஸ்ட் செமி மேட்ச் ஒன்று வச்சிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி சிசி வெர்சஸ் பிஆர்எம். ஆண்டனி சிசி இங்கே ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். இந்த மேட்ச்க்கு ஒரே ஓவருங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிளில் பிஆர்எம்க்காக ராம்கி. நான் சகேஷனில் லாரன்ஸ் இறங்கியிருக்காங்க. இந்த ஒரு ஓவர் படத்துக்கு லோகோ வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்விட்சிட்டுக்காக முயற்சி. நல்ல கேப்பிங். முதல் பால் டாட்டு முதல் பால் செகண்ட் ஒன். இப்போ லெக் அட்ரிவியேஷன் திருப்பிட்டாருங்க. இங்கே வச்சு ஓடுறாங்க. அதை ரெண்டில் ஒரு சாக்ரிஃபைஸ். ஸ்டிக்கில் லாரன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சார். அவருடைய முதல் பந்து ஒயிட் டெலிவரி. லெக் சைடில் டீப்பில் மிட் விக்கெட்டில் ஒரே ஃபீல்டர் லாங்கான் வச்சுருக்காங்க. நல்லா பந்து. எக்ஸ்ட்ரா பேஸ் வந்துருக்கு. டாட்டா இருக்கு. இதுவும் சரி. ஆல்ரெடி ஏறி பின்னிட்டாரு. ஃபுல் டாஸ் பால் அப்படியே தட்டி விட்டார். ரெண்டு காண முயற்சி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டில் இப்போ சாக்ரிஃபைஸாக இருக்கும். அடுத்த பந்து நல்லா பந்துங்க. நல்லா வேகமாக போட்டிருக்காரு. அது ரெண்டில் சாக்ரிஃபைஸாக இருக்கும். அகெயின் மற்றும் ஒரு ரன் அவுட்டு. ஸ்டைக்கில் ஹரி நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் அதுவும் பீட்டன். இதுவும் ரன் அவுட்டாக இருக்கும். முதல் இன்னிங்ஸ் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2-6. இப்போ 3 இப்போ டார்கெட் ஆண்டனி சிசிக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் போது ஓப்பனிங் வருவாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. இன்ஃபேன் பண்ணுறோம் ஆசிஃப். சதீஷ் இந்த ஒரு ஓரம் படம் வந்திருக்காங்க பிஆர்எம்க்காக. முதல் வந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். செகண்ட் ஒன் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. 3rd ஒன் ஓய்யோ நேராத்துக்கு காலில் பேட்டுட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. சதீஷ் டு ஆசிஃப். ஆசிஃப் அவர் குடிக்கிற முதல் பந்து. குட் ஷாட் டேக்கன் ப்ரோ. மகேஷ் ஓவர் போடலாட்டியுமே அவருக்கு கையில் ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்குது. அதோட இந்த கேட்ச் எடுத்தது சிறப்பான விஷயம். பவுலிங் வேற போடுறாரு. ஸ்டைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் லெக் கட்டர் லோகு. பேட்டில் பிட்டிங் லெக் கட்டர் வெர்சஸ் லெக் கட்டராக இருக்குது இந்த பேட்டில்.
சதீஷ் லோகு தூக்கி விட்டா சிப் பண்ணி விட்டாரு. இல்லைங்க ஃபீல்டரால் வர முடியாது, சிங்கிள் டபுளாக மாற்ற முடியுமான்னு பார்த்தா முடியல. ஃபீல்டர்ஸ் எல்லாம் இன்சைட் த சர்க்கிளில். ஓய் டாட் பால், அது ரெண்டில் ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். அந்த ஒரு ரன் எடுக்க விடாம மேட்ச் ட்ரா பண்ணி போஸ்ட் செமி மேட்ச். மேட்ச் பார்த்தீங்கன்னா டிராவாயிருக்கு. இருட்டிக்கிட்டு வேறு இருக்குது, என்ன முடிவு பண்ணாங்கன்னு பார்ப்போம்.